நாம் யாவரும் இருக்கிற இடத்துல முழந்தார்படியிட்டவர்களாக புதிய நாளை தந்த அப்பாவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்த போகிறோம். அப்பா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிறீ. நன்றி நன்றி நன்றி. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் அற்புதங்களும் ஆண்டவரே செய்கின்றார், அவரின் பிள்ளைக்கு செய்கின்றார். ஆண்டவரே செய்கின்றார், அவரின் பிள்ளைக்கு செய்கின்றார். ஆராய்ந்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் அற்புதங்களும் ஆண்டவரே செய்கின்றார், அவரின் பிள்ளைக்கு செய்கின்றார். ஆண்டவரே செய்கின்றார், அவரின் பிள்ளைக்கு செய்கிறார். அடிமையை மந்திரியாக்கி வேலையாளை தலைவனாய், அடிமையை மந்திரியாக்கி வேலையாளை தலைவனாக்கி ஆண்டவரே செய்கின்றார், அவரின் பிள்ளைக்கு செய்கின்றார். ஆண்டவரே செய்கின்றார், அவரின் பிள்ளைக்கு செய்கின்றார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் அற்புதங்களும் ஆண்டவரே செய்கின்றார், அவரின் பிள்ளைக்கு செய்கின்றார். ஆண்டவர் இயேசு செய்கின்றார், அவரின் பிள்ளைக்கு செய்கிறார். ஆடு மேய்த்த தாவீதை கூட நாட்டுக்கே அரசனாக்கினார். அநாதை எஸ்தரை கூட நாட்டுக்கே ராணியாக்கினா. அடிமையை மந்திரியாக்கி வேலையாளை தலைவனாக்கி, அடிமையை மந்திரியாக்கி வேலையாளை தலைவனாக்கி ஆண்டவரே செய்கின்றார், அவரின் பிள்ளைக்கு செய்கின்றார். ஆண்டவரே செய்கின்றார், அவரின் பிள்ளைக்கு செய்கின்றார். அப்பா, எங்களுக்காகவே எல்லாவற்றையும் செய்து முடித்த தெய்வம் நீர் அல்லவா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறீர் அப்பா. இந்த நாள் முழுவதும் எங்க வாயின் வார்த்தைகள், இதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் நீராக இருப்பீராக அப்பா. எங்க நெஞ்சம் நிறைந்து அப்பா எங்களுக்குள் மனம் வீசுகிற இயேசுராஜா வண்ண ரோஜா உம்மை மனதார உயர்த்துகிறோம். காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறப்பா. இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு எல்லாவற்றிலும் சுகித்து உமக்குள் செழித்து செழுமையும் முழுமையுமாய் வாழ்வார்களாக என்று மனதார ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து உங்க இன்ப பிரசனம் எங்களை நடத்த போகிற ஈவுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் காணொளி வாயிலாக எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு மக்களாகிய உங்களை வாழ்த்துகிறோம். உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை
எந்தென்றைக்கும் உள்ளது. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் யார் என்று யோபு பக்தன் அழகாக 9:10 சொல்லியிருக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார், செய்தார், செய்ய போகிறார். அப்படி இல்லை செய்வார், அப்படி இல்லை செய்கிறார். பிரசன்ட் கண்டினியூஸ் செய்கிறார். உணர்றமோ உணர்லையோ அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார். ஹல்லேலூயா. அதனால் ஒரு நாளும் நீங்களும் நானும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. யோசேப்பு பக்தன் வாழ்க்கையில் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்தார். ப்ராமிஸ் தித்திப்பா இருந்துச்சு. அண்ணன் சொன்னது மாதிரி ப்ராமிஸ் யோசேப்புக்கு கொடுத்த ரெண்டு சொப்பனங்கள் ரொம்ப தித்திப்பா இருந்துச்சு. பட் த ப்ராசஸ் இஸ் திக் திக்குன்னு இருந்துச்சு. ஆனாலும் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் யோசேப்பு பக்தன் வாழ்க்கையில செய்து அடிமையை ஆளுநராக, மறைவாய் இருந்தவனை விரைவாக கொண்டு வந்து பார்வோன் சமூகத்துல உயர்த்தி அழகு பார்த்து இதுவரைக்கும் பெரிய சாட்சியா யோசேப்பை வைத்திருப்பது போல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில மகத்தான கிரியைகளை நம்முடைய தெய்வம் செய்து நம்முடைய தலையை நிமிரப்பண்ண போதுமானவர். அமர்ந்த வண்ணமாக அண்ணன் ரீகன் அவர்கள் இயற்றிய பாடல் நேத்துல இருந்து பாடிக்கிட்டே இருக்கோம். அப்படியே சோல் பாடிக்கிட்டே இருக்கு. அப்பா மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம் என்று சொல்லி ஒரு பெரிய அஷூரன்ஸோட சந்தோஷமாய் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகாய் திரள் திரளா பெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன், அழகாய் திரள் திரளா பெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. ரத்தத்தினாலே மாபெரும் மீட்பை அடைந்தோ, இயேசுவின் இரத்தத்தினாலே மாபெரும் மீட்பை அடைந்தோ. பெண்ணாடையை தரித்து கொண்டு ஆர்ப்பரிப்போ அந்த நாளினிலே. பெண்ணாடையை தரித்து கொண்டு ஆர்ப்பரிப்போம் அந்த நாளினிலே. மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுக்கரையில் மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகாய் திரள் திரளா பெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. பெயர்கள் எழுதப்பட்டோ புண்ணிய தேசம் காண்பா, பெயர்கள் எழுதப்பட்டோ புண்ணிய தேசம் காண்பா. அங்கே ஒரு பாதை உண்டு, தூயர்கள் அதிலே
நடந்து செல்வான். அங்கே ஒரு பாதை உண்டு, தூயர்கள் அதிலே நடந்து செல்வான். மறுக்கரையில் மன்னன் மாளிகை, மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. இயேசுவை பற்றி கொண்டோ அந்நாளில் பலனை காண்பான். இயேசுவை பற்றி கொண்டோ அந்நாளில் பலனை காண்பான். உலகத்திலே உயரப்பட்டோ உன்னதத்தில் அன்று கனம் பெறுவான். உலகத்திலே உயரப்பட்டோ உன்னதத்தில் அன்று கனம் பெறுவான். மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. கண்ணே கவலை இல்லை, பாவம் சாபம் இல்லை, துதியின் சத்தம் எங்கும் தோனிக்கும். தூயவர் இயேசுவில் கெம்பீரிப்போம். துதியின் சத்தம் எங்கும் தோனிக்கும், தூயவர் இயேசுவில் கெம்பீரிப்போம். மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். புத்தி உள்ள கன்னிகை போல பக்தியாய் ஆயத்தமாவோ. புத்தி உள்ள கன்னிகை போல பக்தியாய் ஆயத்தமாவோ. மகிமை தரும் மணநாளிலே மணவாட்டியாய் நாம் ஜொலித்திடுவோம். மகிமை தரும் மணநாளிலே மணவாட்டியாய் நாம் ஜொலித்திடுவோம். மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. மறுக்கரையில் மன்னன் மாளிகை மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுக்கரையில் மன்னன் மாளிகை மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுக்கரையில் மன்னன் மாளிகை மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மகிமையின் நாளது, மகிமையின் நாளது,
மகிமையின்னாளது மகிமையின்னாளது மகிமையின்னாளது. ஹல்லேலூயா. Though we are living in this earth, our mind should always be focused on the heavenly things. Amen. நம்ம பூலோகத்தில் வாழ்ந்தாலும் நம்முடைய சிந்தை முழுக்க 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 பரலோக சிந்தையாக, நம்முடைய ஃபோக்கஸ் முழுவதும் பரலோகத்தை நோக்கி இருக்கும்போது, அப்பா அந்த நாள் இன்ப நாள், அது பாக்கிய நாள், அது மகிமையின் நாள். இந்த கரையிலிருந்து எவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறேன், ஆனால் எனக்காக மறுக்கரையில் ஒரு மாளிகை உங்களுக்காக எனக்காக எழும்பி கொண்டிருக்கிறது. மறுக்கரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அந்த மறுக்கரையை நோக்கி ஒவ்வொரு நாளும் நாம் வாழும்போது இக்கரையில் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்பா சொல்லுவாங்க, ரெண்டு பிரச்சனை வருஷத்துக்கு, வருஷத்துக்கு ரெண்டு பிரச்சனை இல்லை, தினந்தோறும் பிரச்சனை வந்து வந்து போய்கிட்டு தான் இருக்கு. அப்பா சொல்லுவாங்க, பிரச்சனை வருவாங்க, வந்துட்டு அப்படியே போக மாட்டாங்க, ரெண்டு மூணு பாட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க. ஒரு நேரம் ரொம்ப பிரச்சனையான நேரம், அப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்பா ஜெபத்தோட்டத்தில் இருக்கிற டீம் மெம்பர்ஸோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஃப்ரான்சிஸ்னு ஒரு அக்கா இருக்காங்க, ரொம்ப வருஷமாக ஜெபத்தோட்டத்தில் இருக்காங்க. அப்போ அப்பா ஃப்ரான்சிஸ் அக்காவை பார்த்து, எம்மா ஃப்ரான்சிஸ், எல்லா பிரச்சனையும் ஒழிஞ்சுது, புயல் காற்று ஓய்ந்தது அப்படின்னு நாங்கள் பாருங்க. புயல் காற்று ஓய்ந்தது தான் சொன்னது தாமதம். புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா, நன்றி அப்பா அப்படின்னு சொன்னதுதான். அப்பா சொன்னாங்க, அவங்க வந்தாங்க பிரச்சனை, வந்தவங்க வந்தவண்ணமா போனாங்க, ரெண்டு பாட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. இப்ப இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாறி அதுவே நம்முடைய வாழ்க்கையில கீதமாக மாறும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. எழுமி நின்று அப்பாவை பார்த்து, இது வரைக்கும் நானா பாப்பா நடந்து வந்துட்டேன், கால் என்னுடையதாக, கால்கள் என்னுடையதாக இருக்கலாம், ஆனால் நடத்தி வந்தவர் நீர் தானே, உங்க கிருபையை நான் நினைக்கிறேன் அப்பா. பல நேரம் பிள்ளையாகிய நான் உங்களுக்கு தொல்லையை கொடுத்தாலும் உங்க கிருபை என்ன நடத்துச்சே அதை நினைத்து, உங்க கிருபை மட்டும் இல்ல நானா வேஸ்ட், உங்க தயவு மட்டும் இல்ல நான் வேஸ்ட், ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே முழு உள்ளத்தோடு, உமக்குத்தானே ஆராதனை அப்பா, ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே முழு உள்ளத்தோடு, உமக்குத்தானே. சத்துருக்கு முன்பாக என்னையும் நிறுத்தி உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா. சத்துருக்கு முன்பாக என்னையும் நிறுத்தி உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா. தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்கின்றேன், தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்கின்றேன், கிருபை தந்தவரே நன்றி ஐயா, எங்களை உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா, உங்க கிருபை மட்டும் இல்லதான் நான் வேஸ்ட், உங்க தயவு மட்டும் இல்லதான் வேஸ்ட், உங்க கிருபை மட்டும் இல்லதான் உமக்குத்தானே முழு உள்ளத்தோடு.
மண்ணான மனிதன் நான்
என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உம் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா? ஆவியின் மீது இணைந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. பிள்ளையன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்டதாலே வாழ்வை தெரிந்து வந்தேன். தேவனே ஜீவனே அப்பாவை பார்த்து, தேவனே ஜீவனே தேவனே ஜீவனே வழி சத்தியமே, தேவனே ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே. பொய்யான வாழ்விது நிரந்தரமில்லையே, பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? நீர் என்னை பயன்படுத்தி வருகிறீ. பிள்ளையின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை? சித்தம் என் மீது வைத்திட்டதாலே வாழ்வை தெரிந்து கொண்டேன். தேவனே ஜீவனே தேவனே தேவனே ஜீவனே தேவனே ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே, தேவனே ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை? சித்தம் என் மீது வைத்திட்டதாலே வாழ்வை தெரிந்து கொண்டே. பிள்ளையன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை? சித்தம் என் மீது வைத்திட்டதாலே வாழ்வை தெரிந்து கொண்டே. அப்படியே முழந்தற்படிட்டு அப்பாவை பார்த்து, உதவாத எண்ணில் உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே, நீங்க இல்லாம என் பொழுது அன்பிலும் மேலான அன்பு அளவே இல்லாத உண்மையான தாயின் அன்பிலும் மேலான அன்பு அளவே இல்லாத உண்மையான எனக்காக அடிக்கப்பட்டி, எனக்காக நொறுக்கப்பட்டி நான் வாழ மறித்தீரே, நான் வாழ மறித்தீரே, எனக்காக காக உயிர்த்தீரே, எனக்காக உயிர்த்தீரே. உமக்குத்தான் பாரா, உமக்கே ஆரா, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை,
உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. என்ன ஜனிப்பித்தவரோ நீர்தானே, என்ன பெற்றெடுத்தவரோ நீர்தானே, எனக்கு பேரு வச்சவரோ நீர்தானே, என்ன வளர்த்தவரோ நீர்தானே. கண்மலையே, கண்மலையே, என் கண்மலையே, கண்மலையே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. என்மேல் அன்பு வைத்து ரட்சிப்பை தந்தவரே, இதற்கு ஈடு இணை பூமியிலே இல்லை அப்பா. எங்க மேல கிருப வச்சு ரட்சிப்பை தந்தவரே, இதற்கு ஈடு இணை பூமியிலே இல்லை அப்பா. என்மேலே அன்பு வைத்து பரிகாரம் செய்தீரே, பாவமில்லை மரணமில்லை, பாவமில்லை மரணமில்லை, நித்திய ஜீவனை தந்தீரே, நித்திய ஜீவனை தந்தீரே, நித்திய ஜீவனை தந்தீரே. அவருக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே என்னை விட்டு ஏடுபடாத என் நல்ல பங்கு நீர்தானையா, என்னை விட்டு ஏடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா, ஏசாயா நல்ல பங்கு நீர்தானையா. ஹல்லேலூயா, சிந்தி மீட்டவரே,
பக்கம் நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஏசையா இரக்கம் நிறைந்தவரே. ஹாலேலூயா. ரத்தம் சிந்தி மீட்டவர், இரக்கம் நிறைந்தவர். உங்க வல்ல பிரசன்னத்திலிருந்து உங்க வார்த்தையை கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். உங்களுடைய தேவதாசர் வழியாக எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென், ஆமென். இந்த காலை தியானத்திலும் ஆண்டவர் தம்முடைய அதிசயமான கிருபையை நமக்கு விளங்க செய்வாராக. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். தேங்க்யூ. நீங்க மட்டும் இல்லைன்னா சொல்லுங்க பாப்போம். நீங்க மட்டும் இல்லை, கிருபை மட்டும் இல்லைனாவா? ஓகே. உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட், உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட், உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட், உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட். ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே. ஸோ இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் தம்முடைய அதிசயமான கிருபையை நமக்கு விளங்க செய்வாராக. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நேற்றைய தினத்தில் ஆண்டவர் அற்புதமாக இந்த கடினப்பட்ட இருதயத்தை குறித்து நம்மிடத்தில் பேசினார். காலையில் உள்ள ஆராதனையில் செய்தி அற்புதமாக இருந்தாலும் மாலை ஆராதனையில் அதே செய்தி இன்னும் தெளிவாக அநேக இன்னும் சில புதிய விளக்கங்களோட நல்ல மெருகு இருந்துச்சு. அதனால் நாங்கள் மாலை செய்தியை அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஒருவேளை இன்னும் அதை குறித்து நான் தெரிஞ்சுக்கிற நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு ஏவுதல் உங்களுக்கு இருக்குன்னா, நேற்று நைட்டில் நாங்கள் அப்லோட் பண்ணேன் அந்த நேற்றைய செய்தியை, நீங்கள் மீண்டும் ஒரு விசை கேட்கும்படி உங்களுக்கு நாங்கள் ஒரு அழைப்பு கொடுக்குறோம். ஆமென், ஆமென். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஈவினிங் சர்வீஸில். மார்னிங் எக்ஸலண்ட், ஆனால் அந்த மெருகுன்னு சொல்கிறேன் பாருங்கள், அந்த இடையில சில சங்கதிகளை ஆண்டவர் கொண்டு வந்து என்ன செய்வார், இணைத்து மெருகூட்டுவார், அந்த மாதிரி இருந்தது. ஆகையால் அதை கேளுங்க. கத்த நம்மோடு இன்னும் அதிகமாய் பலமாய் இடைபடுவாராக. ஆமென். நேற்று செய்தியினுடைய இறுதி பகுதியில் ஆண்டவர் நமக்கு ஒரே ஒரு வாக்கை கொடுத்ததோடு நில்லாமல் நாம் அவருக்குள்ள தேர்ச்சி அடையும்படி அநேக வாய்ப்புகளையும் நமக்கு அருளி செய்கிறார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இறுதி பகுதியில் நாம் தியானித்தோம். அது எனக்கு தொடர்ந்து மைண்டில் அது ஓடிட்டே இருக்கிறதுனால அந்த காரியத்தை குறித்து இன்றைக்கி காலையில் ஆண்டு சமூகத்தில் அமர்ந்திருந்த பொழுது மேலும் அதில் சில புதிய காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஸோ அதையே இன்றைக்கி
உங்களுக்கு காலை தியானத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 9 முடிய. அப்பொழுது அவர் ஒரு ஓமையையும் சொன்னார். ஒருவன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். பரலோக பிதாவே, இந்த அற்புதமான ஓமையின் வழியாக இந்த கால நேரத்தில் எங்களோடு பேசும்படி, எங்களுடைய உள்ளத்தை உம்முடைய வார்த்தையால் நீங்கள் நிறைச்சிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் போதிக்கிற பொழுது, இதை கேட்கிற, இதை போதிக்கிற, எங்களுக்குள்ளே காணப்படுகிற எல்லா பலவீன பகுதிகளும் பலனாய் மாறட்டும். இந்த கால நேரத்தில் உம்முடைய சந்நிதியில் ஒரு புது பலனை நாங்கள் பெற்றுக்கொண்டு, இந்த நாளை நாங்கள் வெற்றியோடு வாழ தேவையான புது பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. நாளைக்கு எப்படியோ அதை குறித்து நாங்கள் யோசிக்கலை. இன்னைக்கு உமக்கு முன்பாக நாங்கள் பரிசுத்தமாக தெய்வீகமாக வாழ, உற்சாகத்தோடு வாழ தேவையான ஒரு புதிய பலனை இந்த காலையில் எங்கள் அனைவருக்கும் அருளி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, முழு உள்ளத்தோடு. இந்த ஓமைய ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யூதர்களுக்கு சொல்றாரு, நீங்க மனம் திரும்பல அப்படின்னா, மத்தவன மாதிரி நீ என்ன செஞ்சிருவ, கெட்டு போயிடுவ. அந்த மாதிரி ஒரு ஒரு காரியத்தை குறித்து அவங்களுக்கு விளக்கி சொல்ல ஆண்டவர் இந்த ஓமையை சொல்கிறார். இந்த ஓமையில் நாம் அறிகிற ஒரு விசேஷம் என்னன்னா, நாம் நீ மனந்திரும்பலைன்னா கெட்டுப்போவ அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்கிற அதே ஆண்டவர் தான் நாம் மனந்திரும்ப தேவையான வாய்ப்புகளையும் நமக்கு அருளி செய்கிறார். ஆமென். அதான் இந்த மெசேஜ், இந்த ஓமையில் நாம் காண்கிற ஒரு தனிச்சிறப்பு. ஒரு வார்னிங் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு சைடு நமக்கு தேவையான ஒரு தைரியத்தை, ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய இன்னொரு மெசேஜையும் ஆண்டவர் சொல்கிறாரு. அது என்ன மெசேஜ்? உனக்கு நான் நீ கனி கொடுக்க தேவையான மேலும் சில வாய்ப்புகளை நான் உனக்கு அருளி செய்யவே விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் மை கிரேஸ் டு யூ. ஒரு மரம் ஒன்று, ஆனால் அந்த ஒரு அத்திமரத்துக்கு வழங்கப்பட்ட வாய்ப்புகள் அநேகம். 3 வருஷமாக வாய்ப்பு கொடுத்து பார்த்தாச்சு, ஆனால் என்ன இல்லை. அந்த இதில் வாசிக்கலாம், இதோ 7வது வசனம், இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன். 3 வருஷமா வந்து பாக்குறேன், ஒண்ணுமே இல்லை. 3 வருஷம் இதை கொடுத்து பார்த்தாச்சு, ஒரு வாய்ப்பை கொடுத்தாச்சு, அதனால நீ சரியா வராது அப்படிங்கிற நிலைமையில தோட்டக்காரனாகிய தோட்டக்காரராக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு,
ஐயா அப்படிலாம் செஞ்சிடாதீங்க, இன்னொரு வருஷம் என்ன செய்யட்டும், இருக்கட்டும், இன்னொரு வாய்ப்பை என்ன செய்யலாம், கொடுக்கலாம், எடுத்து பார்க்கலாம். அதான் இந்த கிருபையின் காலம். எஸ், இந்த கிருபையின் காலம் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற, எஸ், இந்த யுகமே ஒரு வாய்ப்பு. ஆமென். இந்த கிருபையின் யுகம், இந்த கிருபையின் காலம் தேவன் நமக்கு அருளி செய்திருக்கிற, நீங்களும் நானும் கனி கொடுக்கும்படி நமக்கு அருளி செய்திருக்கிற இன்னொரு வாய்ப்பு. இந்த கிருபையின் காலத்துல தான் அவர் நம்ம கனி கொடுக்கும்படி நமக்கு என்ன செய்யறாரு, சுற்றிலும் கொத்துறாரு, அப்புறம் என்ன செய்யறாரு, ஏறு உரம் போடுறாரு. தரமே இல்லை, ஆனால நான் உனக்கு உரம் போடுறேங்கிறார். எஸ், மரம் எப்படிப்பட்ட மரம், காய்க்கிறதுக்கான தரமே இல்லை, மரத்துல குவாலிட்டியே இல்லை. ஆனா மரத்துல குவாலிட்டியே இல்லாம இருந்தாலும் அதுக்குதான் ஸ்பெஷலான ஒரு கேர் எடுக்கிறாரு. எஸ், கிரேஸ் என்பது நமக்கு நம்முடைய விஷயத்துல தேவன் காண்பிக்கிற என்ன சொல்றது, அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. ஒன்னாம் வருஷத்திலும் ஒன்றும் இல்லை, ரெண்டாம் வருஷத்திலும் தனியும் இல்லை, உன்னை முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனதும் இல்லை. அருமை அருமை. உன்னை முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனதும் இல்லை. ஓ முத்தி கட்ட அத்தி மரமே, ஓ சக்தி கட்ட அத்தி மரமே, குத்தி கட்ட உன சக்தி தந்து கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு வெட்கம் தந்த அத்தி மரம், உன்ன சக்தி தந்து கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு வெட்கம் தந்த அத்தி மரமே. உன்ன முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனதும் இல்லை. என்ன செய்யலாம், கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனதும் இல்ல. இன்னொரு பாடுங்க. உன்னை முட்டி போட்டு தொட்டு, உன்னை முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனதும் இல்ல. உன்னை வெட்டி போட மனதும் இல்ல. ஆனா அத்திமரம் என்ன அத்திமரம், புத்தி கெட்ட அத்திமரமே, சக்தி கட்ட அத்தி மரமே, புத்தி கட்ட சக்தி கட்ட சக்தி கட்ட அத்தி மரத்துக்கு தான் எத்தனை வாய்ப்பு. எஸ், தோட்டானுக்கு என்ன தந்த அத்தி மரமா, வெட்கம் தந்த அத்தி மரம். உன்ன சக்தி தந்து கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு வெட்கம் தந்த அத்தி மரமே. சக்தி தந்து கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு வெக்கம் தந்த அத்தி மரமே. எப்படி வெக்கம் தந்துச்சான் பாடுங்க. ஒன்னாம் வருஷத்திலும் ஒன்னாம் வருஷத்திலும் ஒன்னும் இல்லை, இந்த ரெண்டாம் வருஷத்திலும் கனியும் இல்லை, ஒன்னாம் வருஷத்திலும் ஒன்னும் இல்லை, இந்த ரெண்டாம் வருஷத்திலும் கனியும் இல்லை, உன்னை முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனதும் இல்லை, உன்னை முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனதும் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அமேசிங் கிரேஸ் கிரேஸ் அமேசிங் கிரேஸ் கிரேஸ். அவர் நமக்கு மறுபடியும் மறுபடியும் வழங்குகிற
ஒவ்வொரு வாய்ப்பும் நமக்கு சொல்லுகிற ஒரே மெசேஜ் என்ன தெரியுமா? உன் மேலே நான் வச்சிருக்கிற என்னோட கிருபை ரொம்ப பெருசுரா. எஸ், ரொம்ப பெருசு மகனே. எஸ், ரொம்ப பெருசு மகளே. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரம் ஒன்று, அந்த மரத்துக்கு வழங்கப்பட்ட வாய்ப்புகள் அநேகம். எந்த எதை மனசில் வச்சு இத்தனை வாய்ப்புகள்? எப்படி ஆகிலும் கனி கொடுத்துடணும். உன்னை முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனசு இல்ல. மனசில்ல அவருக்கு, எனக்கு கனி கொடுக்க மனசுல, அவருக்கு கனி கொடுக்காத என்ன? வெட்டி போட மனசு, வெட்டி போட மனசுல. உன்னை முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனசு இல்ல. ஒரே ஒரு வாக்கை கொடுத்து நம்மை நம்ம எல்லாரையும் அழைத்த தேவன், நம்முடைய அழைப்பின் பாதையில நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பை மாத்திரம் அருளி செய்திருப்பார்னா நம்முடைய நிலைமை என்ன இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த அத்திமரத்துக்கு ஒரே ஒரு வாய்ப்பை மட்டும் அருளி செஞ்சிருப்பாருனா அத்திமரத்தோட நிலைமை என்ன? கரெக்டாக கனி கொடுக்குற வருஷம் வந்துருச்சு, இந்த வருஷத்துல நீ என்ன செஞ்சிருக்கணும்? கனி கொடுத்துருக்கணும். சோ உன்னோட காலம் வந்து நீ என்ன கொடுக்கல? கனி கொடுக்கல. அதனால இனிமே இந்த தோட்டத்துல இருக்க நீ லாயக்க இல்ல. இல்ல, I want to remove you from the garden. Yes. இந்த தோட்டத்துல இருந்து நான் உன்னை அகற்ற என்ன செய்கிறேன்? விரும்புகிறேன், விரும்புகிறேன். இன்னொரு வாய்ப்ப நான் கொடுக்க விரும்பலன்னு அவர் கொஞ்சம் இறுக்கமா இருந்திருப்பாருனா அத்திமரத்தோட நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. அதான் சொல்றேன், ஒரே ஒரு வாக்கை நமக்கு தந்து நம்மளை அழைத்த தேவன், நம்முடைய அழைப்பின் பாதையில நமக்கு மறுபடியும் மறுபடியும் நாம ஜெயிக்க தேவையான, நாம பலப்பட தேவையான இந்த வாய்ப்புகளை மட்டும் நமக்கு அருளி செய்யாது இருந்திருப்பாரேயானா நம்முடைய நிலைமை என்ன? சோ நாம மனுஷங்க அப்படிங்கிறத ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. நாம தடுமாறக்கூடியவர்கள் என்பது அவருக்கு நல்லாவே தெரியும். தடுமாற கூடிய ஒரு மனுஷனுக்குள்ளதான் அவர் மகத்தான மாற்றங்களையே நடப்பிக்கிறார். ஆமென். தடுமாறக்கூடியவன் தெரியும், ஆனாலும் உன்னிடத்துல நான் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன். நீ 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 கற்று தேர்ச்சி அடைகிற வரைக்கும் உனக்கு வாய்ப்புகளுக்கு மேல வாய்ப்புகளை, அதாவது நீ கனி கொடுக்கிற வரைக்கும் உனக்கு வாய்ப்புகளுக்கு மேல வாய்ப்புகளை நான் அருளி செய்யவே விரும்புகிறேன். ஏதோ ஒரு காரியத்துல நம்ம ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கிறோம்னா அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? அவர் உங்களுக்கு எனக்கும் மறுபடியும் மறுபடியும் அருளி செய்த வாய்ப்புகள் அப்படி. ஆமென். அதனாலதான் இவ்வளவு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கிறேன். தடுமாறுகிறவர்களுக்கும் தோற்று போகிறவர்களுக்கும் இந்த உலகம் மேலும் மேலும் வாய்ப்புகளை கொடுக்க விரும்புறதே இல்லை. ஆனா இந்த மாதிரி ஆட்களுக்கு, எந்த மாதிரி ஆட்களுக்கு? தடுமாறக்கூடிய தோற்று போகக்கூடிய ஒரு நபருக்கு ஆண்டவர் கொடுத்த அநேக வாய்ப்புகள் தான் அந்த மாதிரி மனுஷங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய அளவுல ஷைன் பண்றதுக்கு காரணமாகவே மாறிடுச்சு. ஆமென். ஒருத்தன் பிரகாசிக்கிறான்னா அதுக்கு காரணம் அவர் அவனுக்கு அவர் அவனுக்கு கொடுத்த வாய்ப்புகள் அப்படி. ஆமென். ஜெயிச்சதுனால அவன் பிரகாசிக்கல, அவர் கொடுத்த வாய்ப்புனால அவன் ஜெயிச்சிருக்கிறான். ஆமென். வெரி பவர்ஃபுல்.
Yes. அழைப்பின் பாதை திரும்பி பாருங்க. எத்தனை திருத்தங்கள், எத்தனை அடித்தல்கள், எத்தனை பிழைகள், எத்தனை அழித்தல்கள், கிழித்தல்கள் எல்லாம் பண்ணாரு. ஒளிய கிழிச்சு போட்டாரா? இல்லை, அடிச்சாரு, அழிச்சாரு, அத ஸ்ட்ரைக் பண்ணாரு, திருத்தினாரு. சில பிள்ளைகளை ரப்பரை வச்சு என்ன செஞ்சாரு? அழித்தார், அழிச்சாரு. ஆனா நீ சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லி கிழிச்சு போட்டாரா? இல்லை. நம்ம பேப்பரை பார்த்தா எக்கச்சக்கமான அடித்தல், திருத்தல், அழித்தல், கிறுக்கல். ஆனால் ஆனா என் ஆண்டவர் என்ன என்ன செய்யல, கிழிச்சு போடல. சத்ரு நமக்குள்ள விதைச்ச களைகள் எத்தனை, நாம செய்த பிழைகள் எத்தனை, சில காரியங்களை யாருக்கும் தெரியாம அழிச்சு போட்டாரு. என்னோட கடந்த காலம், அதாவது ஒரு தேவனுடைய கிருபையை சார்ந்திருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை அவனுடைய கடந்த காலத்துல இல்லையா, கிறிஸ்துவனுடைய கடந்த காலத்துல இருக்கான். ஆமென். ரொம்ப 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 முக்கியமான, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. யார் சொன்னார் நான் மறந்துட்டேன், டிம் கெல்லரா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய கடந்த காலம், என்னோட வாழ்க்கை என்னுடைய கடந்த காலத்துல இல்ல, என் வாழ்க்கை கிறிஸ்துவனுடைய கடந்த காலத்துல இருக்கு. கடந்த காலத்துல சிலுவையில் எனக்காக பலியானார் பாருங்க, அந்த வாழ்க்கை அதான் என்ன ஜெயிக்க வைக்குது. ஆமென். என்னோட கடந்த காலம் சரியில்லாததுனால இன்னைக்கு நான் தோற்று போகல. கடந்த காலம் சரியில்லாம இருந்த நான் ஏன் ஜெயிக்கிறேன் அப்படின்னா, கடந்த காலம் சரியில்லாத என்ன செஞ்சிருக்கணும், ஆட்டோமேட்டிக்கா தோற்று போயிருக்கணும். ஆனா என் கடந்த காலம் சரியில்லாம இருந்தும் நான் ஜெயிக்கிறேன்னா, அதுக்கு காரணம் எனக்காக சிலுவையில பலியான கிறிஸ்துவனுடைய கடந்த காலம். ஆமென். ஒன்னாம் வருஷத்திலும் ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டாம் வருஷத்திலும் கனியும் இல்லை. உன்னை முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனதும் இல்லை. உன்னை முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனதும் இல்லை. நம்ம வெட்டி போட மனசும் இல்லை. என் கடந்த காலம் சரியில்லை, அதனால வாழ்க்கை வீணா போச்சு, அந்த மாதிரி ஒரு கலக்கத்தில் இந்த கால நேரத்தில் இந்த செய்தியை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்க கடந்த காலம் உங்களை ரொம்ப அச்சுறுத்துது, உங்க கடந்த காலம் அதை நினைச்சு நீங்க ரொம்ப கலங்கி போயிருக்கிறீங்க, உங்க கடந்த காலத்தை திரும்பி பார்த்து பார்த்து நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க. கடந்த காலத்தை, கடந்த காலம் சரியில்லாததுனால எனக்கு இனிமே ஃபியூச்சரே இல்லைன்றீங்க. ஆனா இந்த கால நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னோட ஃபியூச்சர் உன்னோட கடந்த காலத்துல இல்ல, உனக்காக சிலுவையில பலியான என்னோட கடந்த காலத்துல இருக்கு. ஆமென். உன் கடந்த காலம் எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, உன்னால ஜெயிக்க முடியும். உனக்காக நான் பலியானதை விசுவாசிக்கிறியா? உனக்காக நான் ரத்த சிந்தனதை நீ விசுவாசிக்கிறியா? உனக்காக சிலுவையில உன்னோட சார்பா இருந்து நான் பலியானதையும் உன்னோட சார்பா இருந்து நான் ஜெயிச்சதை நீ விசுவாசிக்கிறியா? அப்படின்னா உன் கடந்த காலம் எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, உன் எதிர்காலத்தை குறிச்சு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காய்க்கும் மரமாக இருந்திடணும், நீ கனி கொடுத்து தேவனுக்காய் வாழ்ந்திடணும். காய்க்கும் மரமாக இருந்திடணும், நீ கனி தந்து தேவனுக்காய் வாழ்ந்திடணும். நீரோரம் நடப்பட்ட நல்மரமாய், நீரோரம் நடப்பட்ட நல்மரமாய், பூத்து காய்த்து நீ குலுங்கிடணும், பூத்து காய்த்து நீ குலுங்கிடணும். உன்னை முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனதும் இல்லை. முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனசும் இல்ல, வெட்டி போட மனசும் இல்ல.
பாட்டை பாட பாட பலனா இருக்குல்ல இந்த காலையில, ரொம்ப பலனா இருக்கு இந்த பாட்டை பாடுற. கனி கொடுக்க உனக்கு மனசு இல்ல, ஆனா உன்னை வெட்டி போட அவருக்கு எனக்கு மனசு இல்ல. அவர் சொல்றாரு, சோ கடந்த காலம் சரியில்லை, திரும்பி பார்த்தா கனியே இல்ல இல்ல. அதை நினைச்சு நீங்க குலுங்கி குலுங்கி அழுறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீங்க அவர் உங்களுக்கு உரம் போடுறதுனால, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அருளி செய்யறதுனால, நீரோடையில நடப்பட்ட ஒரு மரம் போல உங்க ஃபியூச்சர்ல நீங்க பூத்து குலுங்குவீங்கன்றார். நீரோடம் நீரோரம் நடப்பட்ட நல் மரமாய், நீரோரம் நடப்பட்ட நல் மரமாய், தினம் பூத்து காய்த்து நீங்க குலுங்கிடணும், நீங்க பூத்து காய்த்து தினம் குலுங்கிடணும். உம்மை கட்டி உன்னை முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனசு இல்ல. உன்னை முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனசு இல்ல. நம்ம வெட்டி போட மனசு இல்ல. எதிர்மறையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ இருந்தோம், நாம நிறைய சாதிச்சிருக்கிறோம். திரும்பவும் சொல்றேன், எதிர்மறையான காரியங்கள் ஏராளம் நமக்குள்ள இருந்தோம், நாம இன்னைக்கு நிறைய சாதிச்சிருக்கிறோம். இந்த சாதனை எல்லாமே நமக்கு சாத்தியமில்லாத சாதனைகள். சாத்தியமான சாதனை இல்ல, சாத்தியமல்லாத சாதனை, சாத்தியமே இல்லாத சாதனைகளுக்கு இன்னைக்கு நீங்களும் நானும் பங்காளியா இருக்கோம், பங்காளிகள். இப்ப சாத்தியமே இல்லாத இந்த சாதனைகள் எதனால நமக்கு சாத்தியமாச்சு அப்படின்னா, அந்த தோட்டக்காரர் நமக்கு வழங்கின மறுவாய்ப்புகள் அப்படி. ஆமென். அவர் நமக்கு போட்ட உரம் அப்படி. ஆமென். அவர் நமக்கு பாய்ச்சின நீர் அப்படி, வேலி அடைச்சது அப்படி. அப்போ இந்த கால நேரத்தில் ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல போற ஆண்டவருக்கு, ஆண்டவரே நான் சரியில்லாத ஆளு, எதிர்மறையான ஆளு, சொல்ல போனா உங்களுக்கு விரோதமான ஆளு. ஆண்டவர் பிடிச்சது யாரு தெரியுமா? அவருக்கு சாதகமான ஆளை பிடிக்கல, அவருக்கு விரோதமான ஆள், அவருக்கு சாதகமான ஆளை பிடிச்சி சாதிக்கிறவர் இல்லை ஆண்டவர், அவருக்கு விரோதமான ஆளை பிடிச்சிதான் சாதிக்கிறார். ஆமென். சவுல் யாரு? ஆண்டவருக்கு சாதகமான ஆளா விரோதமான ஆளா? விரோதமான ஆள். ஆண்டவருக்கு விரோதமான சவுளை பிடிச்சு அந்த சவுளை கொண்டு பல சபைகளை ஸ்தாபிச்சு உலகத்தையே ஒரு கலக்கு கலக்கினார் பாருங்க. அதனாலதான் அவருடைய கிருபை. உன்னை தொட்டு தொட்டு உன்னை முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனசு இல்ல. உன்னை முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனசு இல்ல. உன்னை வெட்டி போட மனசு இல்ல. வெட்டி போட வேண்டிய ஒருத்தனை கட்டி காக்குறாரு பாருங்க, அது பேர் தான் கிருபை. ஆமே. காய்ந்த மரமாக இருப்பதென்ன, கனியாத மரமாக நிலைத்ததென்ன, காய்ந்த மரமாக இருப்பதென்ன, நீ கனியாத மரமாக நிலைத்ததென்ன, மலடான மரமாக போனதென்ன, நீ மலடான மரமாக போனதென்ன, மன்னவனின் மகிமையை இழந்ததென்ன, நீ மன்னவனின் மகிமையை இழந்ததென்ன, உன்னை முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனசு இல்ல. உன்னை முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனசு இல்ல. உன்னை வெட்டி போட மனசு இல்ல. கனி கொடுக்காத மரத்துக்கு என்ன பேரு? மலடா, மலடான மரம், மரம்னு சொல்றோம்.
ஆனா அவர் சொல்றாரு, நான் உனக்கு பல வாய்ப்புகளை அருள போறதுனால நீ மகிமையான மரம்னு பேர் வாங்க போற. ஆமென். உலகம் சொல்லுது மலடான மரம்னு சொல்லுது, ஆனா உனக்கு நான் உரம் போட்டு கொத்தி வேலி அடைச்சு நீர் பாய்ச்சி உனக்கு நான் அநேக வாய்ப்புகளை நான் அருளி செய்ய போறதுனால நீ என்ன மரமா மாற போற? மகிமையான மரமாக நீ மாற போற. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்களே நானோ நமக்கு ஏதோ அவருக்கு சாதகமான மனுஷங்கன்றதுனால நம்மளை அவர் பிடிச்சு ஜெயிக்கல. இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள பயங்கரமா ஷைன் பண்ற ஆள்னா அவருக்கு விரோதமான ஆளு. எஸ், நீ எனக்கு விரோதமான ஆளா நீ நிக்கலாம், ஆனா உன்ன மாதிரி ஆள் தான் எனக்கு தேவை. எஸ், என்னோட கிரேஸ் எவ்வளவு அற்புதமானது, என்னுடைய கிருபை எவ்வளவு மகிமையானதுங்கிற இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை நான் சொல்லணும்னா எனக்கு விரோதமா இருக்கிறவனை தான் நான் பிடிப்பேன். எஸ், அவனை பிடிச்சு அவனை ஆசீர்வதிச்சு அவனுக்கு உரம் போட்டு அவனை கட்டி காத்து அவனுக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களை செஞ்சு அவனை கனி கொடுக்க வச்சு உலகத்துக்கு நான் சொல்ற மெசேஜ் என்னன்னா, என் கிருபை உன்னை முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்து வெட்டி போட மனதும் இல்ல, உன்னை வெட்டி போட மனசும் இல்ல. இப்ப கனி கொடுக்கிற அந்த அத்தி மரம் சொல்லுது, எனக்கு சாத்தியமே இல்லாத அநேக சாதனைகளுக்கு இன்னைக்கு என்ன சொந்தக்காரன் ஆக்குனீங்களே, என்ன பங்காளி ஆக்குனீங்களே. ஆமென். இது நினைக்கிறப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது நான் சாதிச்ச சாதனை நினைக்கிறீங்க, உங்க சாதனைக்கு என்னைய பங்காளி ஆக்கிட்டீங்க. ஆமென். உங்க சாதனைக்கு என்னையும் சொந்தக்காரன் ஆக்கிட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஜெயிக்கிற ஒருத்தனுக்கு வாய்ப்புகளை வாரி வாரி வழங்குறது இந்த உலகம். எஸ், உலகம் யாருக்கு வாய்ப்புகளை வாரி வாரி வழங்குது? ஜெயிக்கிறவங்களுக்கு. ஆனா தோற்று போன ஒரு மனுஷனுக்கு இன்னொரு வாய்ப்பை, ஒரு வாய்ப்பை கூட வழங்கி பார்க்க இந்த உலகம் துணிகிறதே இல்ல, பயப்படுது. தோற்று போன ஒரு மனுஷனுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்க உலகம் என்ன செய்யுது? பயப்படுது. ஆண்டவர் தோற்று போன ஒரு மனுஷனுக்கு இன்னொரு வாய்ப்பை, இன்னும் வாய்ப்பை. ஆமென். வளங்க ஒருபோதும் பயப்படுகிறதே இல்லை. இல்ல, மார்க் ஒரு முறை தான் தோற்று போனார் ஊழியத்தில். பவுலோட என்ன செய்யல, வரல, இடையிலே திரும்பி போயிட்டார். மார்க்கையும் பவுலையும் விட்டுட்டு, அவங்களுக்கு உதவி செஞ்ச பவுலையும் பர்னபாவையும் விட்டுட்டு, அவங்களுக்கு உதவியாளராக இருந்த மார்க்கு திரும்ப எருசலேமுக்கு என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டார். ஸோ முதல் மிஷினரி பிரயாணத்தில் நிகழ்ந்த இந்த காரியம் பவுலோட மனசில் அப்படியே உள்ள கனன்று கொண்டே இருந்தது. இந்த இன்னொரு ஒருத்தனுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்க விரும்பாத மனுஷனுடைய மனசில் அவன் செஞ்ச பிழை அப்படி கனன்று கொண்டே இருக்கும். எஸ், அதை அழிக்கவே மாட்டான். அதுக்கு பதில ஒரு 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 ஹைலைட்டரை வச்சு கோடு போட்டு பளிச்சுன்னு வச்சிருப்பான். வாய்ப்பு கொடுக்கறவன் அழிச்சிடறான், அதை வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறவன் அதை ஹைலைட் பண்ணிடுறான். எஸ், சிலர் ரப்பரை வச்சு அழிச்சிடறாங்க, சிலர் ஹைலைட்டரை வச்சு ஒரு இழுப்பு இழுத்து வச்சிடறாங்க. ஏன்னா மற்றதை விட அதான் பளிச்சுன்னு என்ன செய்யணுமா தெரியணும். அப்ப மார்க்கை பார்த்தவொடனே பவுலுக்கு பளிச்சுன்னு தெரியற காரியம் என்ன? அவன் நம்மளை விட்டு போயிட்டான். அது ஏன் பழிச்சுன்னு தெரியுதுன்னா, பவுல் அந்த பிழைக்கு ஒரு ஹைலைட்டர் போட்டார். ஆனா பர்னபா அதே பிழை என்ன பண்ணிட்டாரு? அவர் கண்ணுக்கு தெரியல. பவுல் சொல்றப்பதான் ஞாபகத்தில் இருந்து, என்ன சொல்ற நீ? ஓ, போன முறை வந்தப்ப போனானே அதை சொல்றியா? அதைத்தான் சொல்றேன். பர்னபாவுக்கு அது ஞாபகத்துல இல்ல. என்ன, அவர் அந்த பிழை என்ன பண்ணிட்டார்? ரப்பரை வச்சு அழிச்சிட்டாரு. ஆனா பவுலுக்கு அப்படியே மனசுல இன்னும் பசுமையா இருக்கு. அது என்ன நினைவு? பசுமையான நினைவு. பட்டு போக வேண்டிய சில நினைவுகள் பசுமையா இருக்கிறதா சிலருக்கு பிரச்சனை. எஸ், பர்னபாவுக்கு அது பட்டு போன நினைவு. ஆனா பவுல் மாதிரி ஆளுக்கு பசுமையான நினைவு. பவுல் மாதிரி ஆளுக்குன்றத விட இன்னும்
வளர்ந்து கொண்டிருக்கிற இன்னும் பக்குவப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிற ஒரு இளம் அப்போஸ்தலனாகிய பவுலை போன்ற ஆட்களுக்கு அதை ஹைலைட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க. சோ பவுலால இன்னொரு வாய்ப்பை மார்க்குக்கு வழங்க முடியல, விருப்பம் இல்ல, ரிஸ்க் ரிஸ்க் போனா நமக்கு ரொம்ப சிரமம் சுமையாயிருவான். நம்ம ஊழிய பாரத்தை சுமந்துட்டு இருக்கிறோம், இவனை கூட்டிட்டு போனோம்னா இவன் நமக்கு என்ன ஆயிடுவான், சுமையாயிடுவான். ஊழியத்தை செய்யாம இவனை சுமக்க வேண்டியது வந்துடும். அதனால எனக்கு உடன்பாடே இல்லை, இப்படிதான் வந்திருக்கணும் வாக்குவாதம். பவுல் வந்து மிஸ்டர் பெர்ஃபெக்ட், எப்பவுமே இளம் ஊழியர்கள் எல்லாருமே மிஸ்டர் பெர்ஃபெக்ட், இளம் அப்போஸ்தலர், இளம் பாஸ்டர், ஊழியத்துக்கு புதியதா வந்த இளம் ஊழியர்கள், இவங்கெல்லாம் யாரு, மிஸ்டர் பெர்ஃபெக்ட். ஆனா அவர் பெர்ஃபெக்ட் ஆன மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, கேட்டு எல்லாத்துல என்ன இருக்கணும், பெர்ஃபெக்ட், ஒரு நேர்த்தி இருக்கணும் பிரதர். நேர்த்தி வரணும்னா அழிச்சிருங்க, அடிச்சிருங்க, திருத்திருங்க, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க, இப்படித்தான் நேர்த்தி வரணுமே ஒழிய கிழிச்சு போட்டு நேர்த்தியை உண்டாக கூடாது. இங்க என்ன செய்யறாரு, மார்க்க பர்ணபா கையில் எடுத்து அடித்தல், திருத்தல், வேற என்ன சொன்னோம், கிறுக்கல், இந்த மாதிரி காரியங்களை செஞ்சு பல வாய்ப்புகளை கொடுத்து மார்க் ஒரு அற்புதமான ஒரு தேவ மனுஷனா, ஒரு எழுத்தாணியா உருமாறுறாரு பின்னாட்கள்ல. ஆனா பவுல் கடந்த கால இன்சிடென்ட, கடந்த காலத்தை மனசுல வச்சு ஒரே கிளி, பர்ணபா சொல்றாரு கடந்த காலத்தை அழி அப்படிங்கிறாரு. பவுல் சொல்றாரு, பர்ணபா சொல்றாரு கடந்த காலத்தை அழி அழிங்கிறாரு. பவுல் சொல்றாரு கிளி, பவுல் சொல்றாரு கிளி அப்படிங்கிறாரு. கடந்த காலம் சரியில்லையா, கிழிச்சு போடு. ஆனா முதிர்ந்த ஒரு அப்போஸ்தலனா இருந்த பர்ணபா சொல்றாரு, ஏப்பா ஒன்னே கிழிச்சு போட்டாரா, இல்லையே நீ செஞ்ச பழைய காரியங்களை அழிச்சலப்பா போட்டாரு. உனக்கு ஒரு நியாயம் பர்ணபாவுக்கும், மார்க்குக்கு ஒரு நியாயமாப்பா, என்னப்பா நீ பேசுற, உன்னை முத முதல்ல சந்திச்சப்ப பழைய ஹிஸ்டரிய நான் வந்து அழிச்சு போட்டுட்டு தானப்பா உன்னை சந்திச்சேன். கிழிச்சு போடணும்னா உன்னை தப்பா முதல்ல கிழிச்சு போட்டிருக்கணும். நினைக்கிறேன் ஹைலைட் பண்ணாத அழிச்சிரு, மார்க்கரை கையில் எடுக்காத, மார்க்க பார்த்தாலே மார்க்க கையில் எடுத்துருவான், மார்க்க பார்த்தாலே மார்க்க பவுல் வந்து மார்க்கரை கையில் எடுத்துருவாரு. மார்க்கர்னா தெரியுதா, நம்ம வாசிக்கிற பொழுது சில காரியத்தை அப்படி பளிச்சுன்னு ஹைலைட் பண்றதுக்காக நம்ம பயன்படுத்துற ஒரு பொருள் நினைச்சாலே உடனே ரப்பரை கையில் எடுத்துருவாரு, அடே அதை அழிச்சிடுறா. எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க, இந்த மார்க்கு கடுத்த காரியத்துல பர்ணபா அவருடைய கடந்த காலத்தை என்ன செஞ்சிட்டாரு, அழிச்சிட்டாரு. ஆனா பவுல் மார்க்குனுடைய கடந்த காலத்தை மனசுல வச்சு மார்க்குக்கு இன்னொரு ஊழிய வாய்ப்பை கொடுக்காம அவரை கிழிச்சு போட முடிவெடுத்தாரு, விருப்பமா இருந்தார். யாரோ சில ஊழியரை ஃபயர் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல பெருக்கு, இந்த ஊழிய என்ன செய்ய மாட்டான், தேரவே மாட்டான், சரிப்பட்டு வரமாட்டான், இவனுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கறது நம்ம கையை நாமே சுட்டுக்கிற மாதிரி வரும், அவன் கடந்த காலம் சரியில்லைன்னு சொல்லி அவன் கடந்த காலம் மனசுல வச்சு அந்த கடந்த காலத்துல அவன் செஞ்ச தவறை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி அவனை சீட்டை கிழிக்கணும்னு சொல்லி உங்க மனசுல இப்ப ஒரு போராட்டம் இருக்கு. உங்களோட ஆண்டவர் பேசுறார், ஆமென்.
சீட்டை கிழிக்காதீங்க. சீட்டை கிழிக்கிறது போல அவனுக்கு அவன் செஞ்ச அந்த கடந்த கால மிஸ்டேக் லேசா அழிச்சிட்டு அவனுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்குறப்ப அவன் ஒரு மார்க்கோ போல ஒரு வல்லமையான எழுத்தாணியா அவனை உருவாக்குறதுக்கு தேவனால முடியுமா முடியாதா? முடியும். இன்னொரு காரியத்தை நினைச்சுக்கங்க, உங்க சீட்டை கிழிக்கிறேன்னா என்னைக்கே கிழிச்சிருக்கணும். எஸ். ஆனா உங்க சீட்டை கிழிக்காம நீங்க செஞ்ச கடந்த கால தவறுகளை அழிச்சாரு. எஸ். ரப்பரை வச்சு அழிச்சாரு. அழிச்சாரு. அழிக்க முடியலன்னா வெளியே தெரியாத ஒரு ஹைலைட்டரை வச்சு ஒரு மேல ஒரு பெயிண்ட் அடிச்சு விட்டாரு, க்ளோரி கோட் அடிச்சு விட்டாரு. ஆமென். என்னடா மத்தவன் என்னதான் துருவி துருவி பார்த்தாலும் அவன் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல, எல்லாமே வெள்ளையா தெரியுது. என்ன தெரியுது? வெள்ளையா. சில டைப் அடிச்சத அழிக்க முடியலன்னா மேல என்ன அடிச்சு விட்டுருவோம்? ஒயிட்னர். ஒயிட்னர் அடிச்சு விட்டுருவோம். அந்த இடத்துல அவர் வந்து உட்கார்ந்துக்கிடுவாரு. எஸ். யார் வந்து உட்கார்ந்துக்கிடுவா? அவர். நம்ம நம்மள துருவி துருவி என்னமாவது கண்டுபிடிக்கலான்னு ஏதாவது ஒரு மிஸ்டேக்கை நம்ம கையில பிடிக்கலான்னு வந்தா அந்த பகுதியில் யார் வந்து உட்காந்துக்குருவா? அவர் வந்துருவார். ஒயிட்னர் மாதிரி அவர் வந்து இருந்துருவாரு. நீங்க என்னதான் பார்த்தாலும் ஒயிட்டு தான் கண்ணுக்கு தெரியுமே, வெளியே உள்ள இருக்கிற மிஸ்டேக் தெரியாது. மிஸ்டேக் என்ன செய்யாது? தெரியாது. தெரியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதான் அந்த தேவன் எனக்கு பாராட்டின பெரிய கிருபை. ஆமென். பெரிய கிருபை. எஸ். அதனாலதான் நான் இன்னும் என்ன செய்யல, நிர்மூலம் ஆகல. ஆகல. உன்ன முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனசும் இல்ல. உன்ன முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனசும் இல்ல. உன்ன வெட்டி போட மனசும் இல்ல. அப்புறம் ஆண்டவரோட பழகி நாளடையில் பவுல் முதிர்ச்சி அடைந்து ஒரு அப்போஸ்தலனாக மாறின பிறகு மார்க்கோ நினைச்சாலே அவருக்கு ஒரு சந்தோஷம். எஸ். முன்னாடி மார்க்கை பார்த்தாலே ஒரு சந்தேகம், இப்போ மார்க்கை நினைச்சாலே ஒரு சந்தோஷம். சந்தோஷம். சிலரை முதிர்ச்சி இல்லாதவனுக்கு சிலரை பார்த்தாலே சந்தேகம் வரும், ஆனால் முதிர்ச்சி வந்துட்டா அவனை நினைச்சாலே சந்தோஷம் வந்துடும். பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, அவனை நினைச்சாலே சந்தோஷமா இருக்குப்பா. எஸ். அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துருச்சு? முதிர்ச்சி வந்து முதிர்ச்சி வந்துருச்சு. அவன் ஊழியத்தில் எனக்கு ரொம்பவும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அவனை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அவனை 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 கைதட்டுறாரு. அவனை கூட்டிட்டு வாடா, அவனை நான் பார்க்கணண்டா அவனை. ஸோ துவண்டு போன மார்க்குவை திரும்பவும் தூக்கி நிறுத்தினது பர்னபா அவருக்கு கொடுத்த இன்னொரு வாய்ப்பு. வாய்ப்பு மற்றவங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகளை கொடுக்கறதுல பர்னபாவுக்கு நிகர் பர்னபா தான். ஆமென். அதனால அவர் ஆறுதலின் மகன். ஆறுதலின் மகன். மற்றவங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் வாய்ப்புகளை வாரி வழங்குறதுல ஒரு பெரிய வள்ளல் யாரு? பர்னபா. பர்னபா. அவரால் சேர்த்துக்கிற முடியாத ஆளு யாருமே இல்லை. எஸ். யாரையும் சேர்த்துக்கிறவர். எஸ். அந்த மாதிரியான ஒரு கிறிஸ்துவனுடைய இருதயம் பர்னபாவுக்கு இருந்துச்சு. ஆமென். அப்போ தோல்வி நிமித்தம், தான் பெற்ற தோல்வி நிமித்தம், கடந்த கால தோல்வி நிமித்தம் துவண்டு போய் கிடக்கக்கூடிய ஒரு மனுஷனை தூக்கி நிறுத்தக்கூடிய காரியம் வேற எதுவுமே இல்லை. தோல்வியில துவண்டு போய் கிடக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்க. டே, தோத்து போயிட்டேன்னு சொல்லிய கலங்குற, எனக்கு இன்னும் உன் மேல நம்பிக்கை இருக்குட, நீ ஜெயிப்ப. அதனால நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பை நான் கொடுக்க விரும்புறேன்னு சொல்லி தோண்டு கிடக்கிறவனுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்குறப்ப அந்த வாய்ப்பு தான் விழுந்து கிடக்கிற அவனை தூக்கி நிறுத்துது. ஆமென். துள்ள வைக்கல, தூக்கி நிறுத்துது. சில நேரம் நமக்கு அவர் கொடுக்கிற வாய்ப்பு யாரையும் துள்ள வைக்கிறது இல்ல, தூக்கி நிறுத்துது. எஸ். வெற்றி துள்ள வைக்கும், ஆனா தோற்று போன மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அவனை தூக்கி நிறுத்தும். ஆமென். தூக்கி நிறுத்தும். தோண்டு கிடந்த என்ன மறுபடியும் மறுபடியும் தூக்கி நிறுத்தும்படி நீர் எனக்கு அருளி செய்த வாய்ப்புகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமென்.
வெற்றி பெற்ற மனுஷனை அவன் பெற்ற வெற்றி உயர்த்துது. ஆனா தோற்று போனதை நினைச்சு துவண்டு கிடக்கிற மனுஷனை அவனுக்கு வழங்கப்பட்ட மறு வாய்ப்பு தூக்கி நிறுத்துது. வெற்றி என்ன செய்து, வெற்றி பெற்ற மனுஷனை துள்ள வைக்கிறது. அவன் பெற்ற வெற்றி உயர்த்துது, துள்ள வைக்குது. ஆனா தான் தோற்று போனதை நினைச்சு துவண்டு கிடக்கிற மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற, கிறிஸ்துவானவர் கொடுக்கிற இன்னொரு வாய்ப்பு அவனை தூக்கி நிறுத்து. ஆமென். கர்மேல பெற்ற வெற்றி எலியாவை துள்ள வச்சுச்சு. ஆனா சூரச்செடி அனுபவம் எலியாவை தூக்கி நிறுத்துச்சு. துள்ள வைக்கிற வெற்றிகளும் உண்டு, நம்மளை தூக்கி நிறுத்தும்படியான வாய்ப்புகளும் உண்டு. ஆமென். வாக்கு கிடைச்ச உடனே அது நம்மளை துள்ள வைக்குது. ஆனா வாழ முடியாதவனுக்கு, வாழ பலன் இல்லாதவனுக்கு அவர் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு அவனை திரும்பவும் அவனுடைய ஸ்தானத்துல தூக்கி நிறுத்துது. ஆமென். நான் தோற்று போனவன்கிறத நினைச்சு என்னுடைய ஸ்தானத்திலிருந்து என்னை தள்ளி விடாம மறுபடியும் என்னுடைய ஸ்தானத்திலேயே என்னை தூக்கி நிறுத்தி என்னை அழகுபாக்குற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம சாட்சியை திரும்பி பாருங்க. நமக்கு சில காரியங்கள்ல வெற்றி உடனடியாக வந்துச்சு இல்லை, இல்ல அந்த வெற்றியை உலகம் கொண்டாடும். ஆனா அந்த வெற்றிக்கு பிறகு இருக்கிற என்னுடைய கடந்த காலத்தை நான் திரும்பி பார்ப்பேன்னா அதுல எத்தனை அடித்தல், எத்தனை திருத்தல்கள், எத்தனை காரியங்களை மறைச்சு, எத்தனை காரியங்களை சரி செஞ்சு, எத்தனை வாய்ப்பு எனக்கு கொடுத்து, பல வாய்ப்புகளை கொடுத்ததுனால தான் இந்த வெற்றி கனிய இன்னைக்கு எட்ட முடிஞ்சு. கெட்டுப்போன ஒரு மனுஷனுக்கு வெற்றி கிட்டுது அப்படின்னா அது அவனுக்கு வழங்கப்பட்ட மறுபடியும் வழங்கப்பட்ட வாய்ப்புனால. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சொல்லுவான், இன்னைக்கு நான் ஜெயிச்சு நிற்கிறத பார்க்குறீங்க, ஆனால் தோற்று போன என்ன, அவர் எனக்கு என்னை தூக்கி நிறுத்தினதை நான் பார்க்குறேன். ஒரு முறை நான் தோற்று போனேன்ன உடனே என்னை தூக்கி வீசலை. தோற்று போனவனை உலகம் என்ன செய்யுது, தூக்கி எறியுது. ஆனால் தோற்று போனவனை இன்னொரு வாய்ப்பை கொடுத்து அவர் தூக்கி நிறுத்துறார். ஆமென். உங்களை என்னையும் தூக்கி எறியுறதுன்னா எப்பமோ தூக்கி எறிஞ்சிருக்கணும். எஸ். ஆனால் பரவாயில்லடா, விடுறா ஒன்னும், இப்போ குடிமொழி போல இந்த இன்னொரு வாய்ப்பை உனக்கு நான் என்ன செய்கிறேன் தர்றேன், இன்னொரு புது வாய்ப்பு, இன்னொரு புதிய துவக்கத்தை நான் உனக்கு என்ன செய்யறேன் தர்றேன்னு சொல்லி என்ன தூக்கி நிறுத்தினாரே. என்ன தூக்கி நீங்க எரிஞ்சிருக்கணும் ஆண்டவரே. தோற்று போன என்ன தூக்கி எரிஞ்சிருக்கணும். என் கடந்த காலத்தை நான் திரும்பி பார்த்தா அதுல தேவன் என்ன தூக்கி எரிஞ்சாருங்கிற சாட்சியில நீர் என்ன தூக்கி நிறுத்தின சாட்சிகள் அதுல ஏராளம். ஒரு வாக்கை கொடுத்து நம்மளை உயிர்ப்பிச்ச தேவன் மறுபடியும் வாய்ப்புகளை கொடுத்து நம்மளை தூக்கி தூக்கி என்ன செய்கிறார், நிறுத்துகிறார். தூக்கி எறியப்பட்டிருக்கணும், ஆனா நான் தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தோண்டு போய் கிடந்த நான் மாண்டு போயிருக்கணும், தோண்டு போய் கிடந்த நான் மாண்டு போகாம இன்னும் உசுரோடு இருக்கிறன்னா துவண்டு போய் கிடந்த எனக்கு அவர் கொடுத்த மாறு வாய்ப்பு என்னை இன்னைக்கு தூக்கி நிறுத்தி வச்சிருக்கு. தூக்கி நீர் என்னை உங்கள் பிள்ளையாக்கினே, திருப்பி தர ஒன்றும் இல்லையே. திருப்பி பார்க்கிறே வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நம்ம என்ன பண்ணிருக்கணும்,
நம்ம ஹிஸ்டரிய பார்த்தா தூக்கி எறிஞ்சிருக்கணும். ஆனா நம்ம ஹிஸ்டரிய பார்த்தா அந்த மாதிரி ஒண்ணும் தெரியல, தூக்கி நிறுத்தினதான் நிறைய இருக்கு. ஆமென். நம்ம எல்லாம் ஜெயிச்ச சாட்சி விட நம்மள தூக்கி நிறுத்தின சாட்சி தான் நம்ம எல்லாருக்கும் அதிகம். எஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதாங்க யதார்த்தம், இதான் கள நிலவரம். ஆனாலும் என் விஷயத்துல அவர் சோர்ந்து போகல. எஸ். இன்னும் நம்புறாரு என்ன? எஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாழ தெரியாதவனுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்புகள் ரொம்ப பெருசு. இன்னும் எனக்கு வாழவே தெரியல, அவருக்குள்ள எலசா இருக்கிற எனக்கு இன்னும் வாழவே தெரியல தெரியல. ஆனாலும் எனக்கு வாய்ப்புகளை வாரி வழங்க அவருக்கு தயக்கமே இல்லை. வாழ தகுதி இல்லைன்னு நினைச்சு நான் சாக துணிஞ்சவன். அப்படித்தான் முடிவெடுத்தோம், நம்ம எல்லாம் வாழ்றதுக்கு தகுதியே இல்லை, இந்த உலகத்துல உசுரோடு இருக்கிறதுக்கு நான் லாயக்கே இல்லைன்னு சொல்லி தானே தற்கொலை முடிவுக்கு வந்தோம். ஆனா அந்த சமயத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து வாழ்க்கை இவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் முடியாதுப்பா, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் வெகு தூரம்ப்பா, ரொம்ப தூரம்ப்பா. உலகம் உனக்கு வாய்ப்பை தராம தூக்கி எறிஞ்சா தூக்கி எறிஞ்சிட்டு போட்டும்ப்பா. உனக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, மறுபடியும் மறுபடியும் அநேக வாய்ப்புகளை வழங்கி நான் உன்னை தூக்கி நிறுத்தும்படியா நான் வந்திருக்கிறேன். உங்களோட ஆண்டவர் பேசுறாரு, உலகம் உங்களை தூக்கி எறிஞ்சிருச்சுன்னு சொல்லி நீங்க ரொம்ப உடஞ்சு போய் இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஒரு விதமான அங்கலாய்ப்போட புலம்பலோட நீங்க அழுதுட்டே கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்க கண்ணீர் காரணம் என்னை தூக்கி என்ன செஞ்சாங்க, எரிஞ்சிட்டாங்க. நான் எதுக்குமே லாயக்கில்லைன்னு சொல்லி என்னை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. என்னை பார்த்தாலே என்னோட கடந்த காலம் தான் எல்லாருக்கும் உறுத்துது. நான் சில காரியங்களை விட்டு கடந்து வந்தாலும் அந்த காரியங்கள் என்னை விட்டு கடந்து என்ன செய்ய மாட்டேன்னு சொல்லுது, போக மாட்டேன்னு. என் கடந்த காலம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா, எனக்கு ஒரு பெரிய முள்ளா, என்ன மறுபடியும் மறுபடியும் துயரப்படுத்துகிற துன்பப்படுத்துகிற என் கடந்த காலத்தை சொல்லி சொல்லியே என்ன குத்துறாங்க, என் கடந்த காலத்தை சொல்லி சொல்லியே என்ன தூக்கி தூக்கி எறிகிறாங்க. அதனால எனக்கு வாழவே விருப்பம் இல்லை. I want to die. தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்கு. அந்த எண்ணம் எனக்குள்ள மறுபடியும் மறுபடியும் என்ன செய்கிறது, வருகிறது. அந்த கால நேரத்தில் நான் சொல்ற, ஓ கடந்த காலத்தை சொல்லி உன்னை குற்றப்படுத்தலாம், ஆனா ஏன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தையே மாத்தி போட்டுறோம். உன்னை தூக்கி எரிஞ்சிட்டாங்களேன்னு சொல்லி நீ அழுற, ஆனா சோர்ந்து போய் கிடக்குற உன்னோட நான் பேசுறேன். உனக்கு இனிமே எந்த வாய்ப்பையும் தரமாட்டோம்னு சொல்லி உலகம் உன்னை தூக்கி எரிஞ்சிச்சு, தூக்கி வீசிச்சு. ஆனா உனக்கு நான் ஒரு வாய்ப்பு இல்லை, அநேக வாய்ப்புகளை தந்து உன்னை தூக்கி நிறுத்தும்படியான ஒரு தேவனை உன்னோட பேசுறேன். இந்த காரியத்தை நீங்க அப்படியே ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நமக்கு ஒரு பெரிய ஒரு பலன். வாழ்ந்துடலாம், விடு. என்ன அவர் இருக்கிறாரு, தூக்கி உலகம் வீசினாலும் என்னை தூக்கி நிறுத்துறதுக்கு அவர் இருக்கிறாரு. எத்தனை பேர் என்னை தூக்கி எறிஞ்சா போயா, அதனால எனக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல. ஏன் தேவன் என்னை தூக்கி நிறுத்துறாரியா? பத்து பேரு நீ தூக்கி எறிஞ்சாப்ல என் ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிரும்னு நினைக்கிற, என்னை தூக்கி நிறுத்துற ஒருத்தர் ஏன் சார்பா இருக்கிறப்ப என் எதிர்காலம் பூத்து குலுங்கும். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே,
கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். சோ உங்களோட இதை குறிச்சு இன்னும் நான் பேச வேண்டி இருக்கு. டைம் ஓவர், நமக்கு நிறைய நாளைக்கு நேரம் இருக்கு. இந்த வாரத்தில் நம்ம பாட்டில் இதை தியானிப்போம் ஆண்டவர் சொல்ல சொல்ல. அதனால் இன்றைக்கி நிறைய நம்மளோட ஆண்டவர் ரொம்ப உடைஞ்சு காயப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்களோட அவரே இடைப்பட்டார் என்பதை ஆவியில் நல்லா நான் உணர்கிறேன், அனுபவிக்கிறேன். இவ்வளவு தெளிவாக நம்மோடு இவ்வளவு அற்புதமாக முகமுகமாக ஒரு பேசுகிற தேவனோட நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறப்ப உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க நீங்கள். அவரே உங்களுக்கு கொத்தி வேலியடைச்சு உரம் போடுறதுனால கடந்த காலத்தில் கனி இல்லைங்கிறத நினச்சி கலங்காதீங்க, பூத்து குலுங்குவீங்க. ஒரு கனி கூட இல்லை, ஆனால் அதே மரத்தை பின்னாட்களில் அவர் உரம் போட்ட பின்னாடி நிச்சயமாக பார்த்துருப்பாங்க. அது எப்படி இருந்திருக்கும், எல்லா கிளையிலையும் கனிகள், கனிகள் இல்லாத கிளையே இல்லை. ஒட்டுமொத்த மரமும் பூத்து என்ன செய்யுது, குலுங்குது. அதனால உங்க ஃபியூச்சரை குறிச்சு நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. இல்ல, தேங்க்யூ அப்பா, நன்றி சொல்லி ஜோமனமா. ஓட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தொட்டானுக்கு வெட்டி போட மனசு இல்ல, மனசுலப்பா. உன்னை முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தொட்டானுக்கு வெட்டி போட மனசு இல்ல. உன்னை கட்டி காக்குற தோட்டானா இருக்கிற எனக்கு உன்னை வெட்டி போட மனசில்ல மகனே, உன்னை வெட்டி போட மனசில்ல மகளே. உனக்கு இன்னொரு வாய்ப்பை சந்தோஷத்தோடு நான் அருளி செய்ய விரும்புகிறேன். ஏதோ ஒரு சங்கடத்தோடு இல்லை, சந்தோஷத்தோட. நீ பூத்து குலுங்குவாங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பை நான் வழங்க விரும்புகிறேன். உலகம் தூக்கி எரிஞ்சிருச்சேன்னு சொல்லி கலங்காத. உனக்கு அநேக வாய்ப்புகளை தந்து உன்னை தூக்கி நிறுத்துகிற தேவனா, நான் உன் லைஃப்ல உன்னோட இடைப்பட்டு இருக்கிறேன். ஐ எம் டீலிங் வித் யூ. மை இன்டென்ஷன் இஸ் டு ஹீல் யூ. நான் இடைப்படலைனா தான் நீ பயப்படணும். நீ சமூகத்துக்கு வந்த உடனே உன்னோட நான் பேசுறேன். ஆயிரம் குறை உனக்குள்ள இருந்தாலும் என் குரலை நீ கேட்டுட்டே இருக்கிற, அப்படின்னா நான் உன்னோட இடைப்படுறேன். அதனால நிச்சயமா நீ குணப்படுவ, நிச்சயமா நீ பூத்து குலுங்குவ. உனக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் உண்டு, உனக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் உண்டு. நன்றி ஆண்டவரே, இந்த கால நேரத்தில் எங்களோடு நீங்க அற்புதமான விதத்தில் ப்ரொஃபட்டிக்கலா நீங்க இடைபட்டு எங்களை பலப்படுத்தின ஈவன் நினைச்சு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நேற்றிலிருந்து எங்களோடு பேசுகிற இந்த காரியம் எங்களை ரொம்ப பலப்படுத்துது. கடந்த 2-3 நாட்களாக நீங்கள் பேசுகிற இந்த காரியம் எங்களை ரொம்ப பலப்படுத்துது, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது ஆண்டவரே. இன்னும் நாளைக்கு இதை குறித்து இன்னும் அதிகமாக எங்களோட பேசுங்க, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் இந்த செய்தி எங்களுக்கு ஒரு பலனாக அமைந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்க ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.